மலையாள நடிகர் நெடுமுடி வேணு திருவனந்தபுரத்தில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமாகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரவீன் ராஜிடம் கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன பிரவீன்? வணக்கம். பிரபல மலையாள நடிகர் நெடுமுடி வேணு காலமாகியுள்ளார். இவர் தமிழில் இந்தியன், அந்நியன், பொய் சொல்ல போறோம், சர்வம், தாளமயம் உள்பட பல படங்களில் நடித்துள்ளார். சங்கர் இயக்கும் இந்தியன் 2 திரைப்படத்திலும் நடித்து வந்தார். இந்நிலை 1978 சினிமாவில் அறிமுகமான நெடுமுடி வேணு அதற்கு முன் நாடகங்களிலும் நடித்துக் கொண்டிருந்தார். இதுவரை 500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தார். மலையாள சீரியல்களிலும் இவர் தொடர்ந்து நடித்து வந்துள்ளார். 3 தேசிய விருதுகள் மற்றும் 6 மாநில விருதுகளையும் வென்றுள்ளார். இன்று இந்நிலை 73 வயதான நெடுமுடி வேணு சமூகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு உடல் நலம் மீண்டும் சரியில்லாமல் போனது. இதனை அடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒன்றில் சேர்க்கப்பட்டார். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட நெடுமுடி வேணு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது குறித்து திரையுலகினர் பலர் அவர்களுக்கு இரங்கல் செய்து தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பிரவீன்ராஜ். மலையாள நடிகர் நெடுமுடி வேணு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களையும் பல்வேறு தகவல்களையும் எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.